السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கண்ணியமிக்க சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸ் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஞாபகமூட்டும் மஜ்லிஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அநேகமான இடங்களில், இலங்கையில் மாத்திரமல்ல அரபு நாடுகளில் கூட, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித மீலாத், அவர்களுடைய பிறப்பை எடுத்து கூறும் வண்ணமாக பல மஜ்லிஸுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாக காண முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகமானவர்கள் நினைக்கலாம், இப்படியான மஜ்லிஸுகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் மாத்திரம்தான் நடைபெறுகிறது, வேறு நாடுகளில் இல்லை என்று நினைக்கலாம். அது தவறான நினைப்பு. ஏனென்றால் அநேகமான நாடுகளிலே, அரபு நாடுகளிலே, அந்த நாடுகளினுடைய அரசாங்கத்திலே எதிர்ப்பு இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே இவ்வாறான மஜ்லிஸுகள் அநேகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை சில வருடங்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நேரடியாக நாங்கள் போய் அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டுள்ளோம். எதுவரையில் என்றால், ஜாமியுல் அசர் யூனிவர்சிட்டியிலே கைரோல, அந்த அசர் யூனிவர்சிட்டியிலே கூட ரபியுல் அவ்வல் 12வது நாளையிலே பெரிய ஒரு விழாக்கள், எல்லா பிள்ளைகள், அதாவது அகலு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த எல்லா அந்த தலபாக்கள், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த அந்த நாளையிலே எல்லோருமாக சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மௌலிதி மஜ்லிஸுகளை ஓதி அன்னதானம், அதாவது ஏதாவது ஒன்றை அவர்கள் விருந்தாக கொடுப்பார்கள். அந்த மஜ்லிஸுக்கு நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக அதேபோல் ரபியுல் அவ்வல் 12வது அந்த இரவிலே அபுதாபியிலே, அபுதாபி என்று சொல்லக்கூடிய அந்த அரபு நாடு, அந்த நாட்டிலே கூட பெரிய ஒரு மஜ்லிஸ். எந்த அளவுக்கு என்றால், எல்லா பக்கத்திலேயும் இருந்து, பல நாடுகளில் இருந்து முக்கியமான மஷாயிகுமார்கள், பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் மஜ்லிஸ் வருடந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு உள்ளவர்கள் சிலர் எப்படி நினைக்கிறார்கள், இது அரபு நாடுகளில் இல்லை. உண்மையிலே சில அரபு நாடுகளில் அவங்க அந்த கவர்மெண்ட் அந்த பவரை வைத்துக் கொண்டு இவைகளை தடுத்து கொண்டு இருக்கிறது. என்றாலும் உண்மையான அகலு சுன்னாவல் ஜமாத்து கூட்டம், அது பகிரங்கமாகவும் ரகசியமான முறையிலையும் அவர்கள், ஏனென்றால் சில நாடுகளில் சில மக்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்களுக்கு அந்த எதிர்த்து அதை செய்யக்கூடிய சக்தி இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க மறைமுகமாக இந்த மஜ்லிஸ்களை செய்து கொண்டுதான் வருகிறார்கள். காரணம், ஏ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதை செய்வது, அவர்களுடைய மௌலிதை ஓதுவது, அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மனிதன் தொழுகிறான், தொழுகை ஒரு இபாதத்து, நோன்பு பிடிக்கிறது ஒரு இபாதத்து, ஹஜ்ஜி செய்வது ஒரு இபாதத்து. இப்படி போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதை ஓதுவது, அவர்களை புகழ்வது, அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லி காட்டுவதும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவு கூறுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று.
அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் எல்லாம் அல்லாஹ் படைத்த நாட்கள் தான். இருந்தாலும் விசேஷமான நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் நடந்த விசேஷமான நிகழ்வுகள் இருக்கிறது. இவைகளை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, வெள்ளிக்கிழமையிலே நடந்த சிறப்புகளை சொல்லும் பொழுது, ஃபீஹி குலிக்க ஆதம், அந்த வெள்ளிக்கிழமை நாளையிலே தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டார்கள் என்று, அவர்களை படைக்கப்பட்ட சில ரிவாயத்தில் ஃபீஹி உலித ஆதம், ஆதத்தை அந்த நாளையிலே தான் பிறக்கப்பட்டார்கள் என்று வருகிறது. அவர்களை படைக்கப்பட்ட அந்த நாளை விசேஷமாக, அதை ஒரு அம்சமாக, அந்த வெள்ளிக்கிழமையிலே நடந்த விசேஷ ஒரு அம்சமாக அதை சொல்லி காட்டுகிறார். இப்படியாக நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். மௌலிது ஓதுவது ஏன் கூடாது? மௌலிது என்றால் என்ன? சஹாபாக்களுடைய காலத்திலே மௌலிது ஓதப்பட்டதா? இன்றைக்கு சிலர் கேட்பார்கள், சுபஹான மௌலிது சஹாபாக்கள காலத்தில் ஓதப்பட்டதாண்டி. எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு கேள்வி! சுபஹான மௌலிது சுமாரா ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால், அல்லது சில ரிவாயத்தின் படி இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை எழுதினதாக சொல்வார்கள். இன்னும் சில ரிவாயத்தின் படி முஹம்மது மதனி என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதினார்கள் என்று சொல்வார்கள். எப்படியோ சில நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் வந்தது சுபஹான மௌலிது. சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி சுபஹான மௌலிதை ஓத முடியும்? சுபஹான மௌலிதை ஓத முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை ஓதப்பட்டது. எப்படி என்றால், இன்றைக்கு கல்வி என்பது உலகத்திலே, கல்வி என்பது தொன்றுதொற்றா காலமாக இருந்து வந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கு வேறு வேறு பேர்களில், இப்ப பாடசாலைகளை எடுத்தால் அல்ஹுமைசரா, அதுபோல வேற இன்னும் சில முஸ்லீம் கொலேஜ், இப்படியாக பேர்லே மாறி வந்தாலும், ஆனா கல்வி என்பது அந்த காலத்தில் இருந்தது ஒன்றுதான். அதே போல் புகழ் என்பது, மௌலிது என்பது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான். அது பேரளவிலே சுபஹான மௌலிது என்றும் பத்ரி மௌலிது என்றும் இப்படி பேரளவிலே மாறினாலும், அது மௌலிது என்பது ஹக்கு தான். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதை, அவர்களுடைய வருகையை பற்றி பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களை படைப்பதற்கு முன்னால், அவர்களை உலகத்துக்கு ரசூலாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே அவர்கள் ரசூலாகத்தான் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. எப்படி? யா ஐயுஹன் நபியு பல்லிகமா உன்சிலே இலை. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எப்படி சொல்லி காட்டுகிறான்? யா ஐயுஹர் ரசூலு, ரசூலே, யா ஐயுஹர் ரசூலு பல்லிகமா உன்சிலே இலை, உங்கள் அளவில் எத்தி வைக்கப்பட்டதை, உங்கள் அளவில் இறக்கப்பட்டதை நீங்கள் மக்களுக்கு எட்டி வையுங்கள், அதை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹான ஹோ தலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். யா ஐயுஹர் ரசூலு, ரசூல் என்று அழைக்கிறான். எப்படி? ரசூல் என்று சொன்னாலே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை, அல்லாஹ்விடத்திலே இருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை மக்களுக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கக்கூடியவர்கள் தான் ரசூல். என்றாலும் அல்லாஹுக்கு சுபஹான ஹோ தலா அப்படி அறிவிப்பதற்கு முன்னாலே, அறிவிக்கும்படி அந்த கட்டளை இடுவதற்கு முன்னாலே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ரசூல், யா ஐயுஹர் ரசூலு பல்லிகமா உன்சில இலை, ரசூல் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி? குந்து ரசூலன், குந்து நபியன், வ ஆதபு பைனர் ரூஹி வல் ஜஸத். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு ரூஹு ஊதப்படுவதற்கு முன்னால், அவர்கள் ரூஹுக்கும் அந்த ஜடலத்துக்கும் இடையில் இருக்கும் பொழுதே நான் ரசூலாக இருந்தேன் என்பதாக முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள்? அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே இருந்து ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் தான் நான். எப்படி? முபஷ்ஷிரம் பிரசூலின் மின் பாதி இஸ்முஹு அஹமத். அதை அப்படி சொல்லிவிட்டு எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு ரசூல். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்னால், அவர்களை படைக்கப்படுவதற்கு முன்னால்
அவர்களை உலகத்திலே பிறப்பொழுவதற்கு முன்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்கிறார்கள், மமுபஷிரம் பிரசூலி மிம்பாதி இஸ்முஹு அஹமத், எனக்கு பின்னால் வரக்கூடிய ரசூலை கொண்டு சோபன செய்தி சொல்லக்கூடியவராக நான் உங்கள் அளவிலே வந்துள்ளேன் என்ற செய்தியை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமாராக 500 வருடங்களுக்கு முன்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பு இருக்க, இப்படியெல்லாம் இருக்க எப்படி சொல்வார்கள், அவர்களை புகழக்கூடாது. அப்ப யார புகழ வேண்டும்? அவர்களை பற்றி அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா பல இடத்திலே புகழ்ந்து காட்டுகிறான், புகழ்ந்து சொல்கிறான். அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா பல இடங்களிலே எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை, அந்த ஒரு ஆயத்தை எடுத்து அந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் போதும். எப்படி வைன்னக்கல் ஆலா குலுக்கின் அதீம், நீங்க மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு வசனமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா புகழையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த ஒரு ஆயத்திலே கொண்டு வந்து காட்டுகிறான். வைன்னக்கல் ஆலா குலுக்கின் அதீம், நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அப்ப மகத்தான குணம் என்ன? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க புகாரினுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? கான குலுக்குஹுல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி தெரியுமா? அவனோட குணம் தான் குர்ஆன், குர்ஆன் தான் அவனோட குணம், குணம் இப்படியாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா வைன்னக்கல் ஆலா குலுக்கின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நபியே ஹபீபே என்பதாக சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் தலைவராகிய ஜுனைதுல் கவாரீரில் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த ஆயத்தினுடைய விளக்கம் ஏ தெரியுமா? வைன்னக்கல் ஆலா குலுக்கின் அலீம் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் தெரியுமா? கான ஹிம்மத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிம்மத் இருக்கிறதே, அவங்களோட நாட்டமே தெரியுமா? அவங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, என்ன எதை செஞ்சாலும் அவங்களோட நாட்டம் அனைத்துமே அல்லாஹ்வை மட்டும் திருப்திப்படுத்துவதாக, அல்லாஹ்வை மட்டும் நாடக்கூடியதாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் நாடவில்லை. இதனாலதான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா வைன்னக்கலாலா குலத்தின் அலீம், மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான இன்னும் ஒரு செய்தி என்ன என்றா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள படைக்கப்படுவதற்கு அவங்கள நபியாக இந்த உலகத்துக்கு, அவங்க பிறந்ததே நபியாகத்தான், அவங்கள நபியாக அந்த கடைசி நபியாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான். அவர்களை பிறக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே, அவர்கள் பிறக்கிற நேரத்திலே அல்லாஹ் முதல் தொடுத்து அல்லாஹ்விலிருந்து அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவினுடைய அனைத்து படைப்பினங்களும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி? அது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய வில்தான்களாக இருந்தாலும், ஹூர்லீன்களாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மலாய்க்கத்துமார்கள் எல்லா உட்பட எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியிலே இருந்தார்கள். உண்மையான மூமினான முஸ்லிமான மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமாக, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிறார்களே என்ற சந்தோஷத்திலே இருந்தார்கள். ஆனால் இபிலிஸ் மாத்திரம் தன்னுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டான் என்பதாக இஸ்லாமிய வரலாறு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இபிலிஸ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்று அவனுக்கு அறிய வந்ததும் அவன் மண்ணை அள்ளி தலையிலே போட்டுக்கொண்டான். இபிலிஸ் மாத்திரம் அவனுடைய அந்த எதிர்ப்பை, ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தால் உண்மையிலே இந்த உலகம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும், எந்த அளவுக்கு அந்த உண்மையான மார்க்க பக்தி அல்லாஹ்வை உண்மையாக வணங்கப்பட போகுது என்ற அந்த செய்தியை அறிந்த அவன் அப்படியே தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டான். இன்றைக்கு இது போலதான் உதாரணமாக பார்க்கலாம், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் உண்மையான மூமினான மனிதர்கள், முஸ்லிமான மனிதர்கள், நல்லடியார்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். ரபியுல் அவ்வல் வருகிறதே என்று பலமையாக அவங்களோட வீட்டில் பத்தக்கூடிய அந்த லைட்டை விட இன்னும் ஒரு லைட்டு கூட அவங்க கூடுதலாக போடுவாங்க அந்த மாதம் அந்த ஆரம்பத்தில் இருந்து. ஏன்? மகிழ்ச்சி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறார், அவங்க பிறந்த மாதம் அல்லவா என்று அவங்க சந்தோஷப்படுவார்கள். ஆனால் வழிகேற்றவர்கள் இவர்கள் என்ன, அன்று இபிலிஸ் தலையிலே மண்ணை அள்ளி போட்டது போல இவர்களுக்கு இருக்க முடியாது, இவர்களுடைய வெறுப்பை காட்டுவார்கள். உலகத்திலே இன்றைக்கு பார்ப்போம் என்றால் எவ்வளவோ அனாச்சாரங்கள் நடக்கிறது, எவ்வளவோ ஹராம்கள் நடக்கிறது உலகத்திலே, இன்றைக்கு பகிரங்கமாக விபச்சாரங்கள் நடக்கிறது,
அதே போல பகிரங்கமாக மது அருந்தப்படுகிறது. இப்படியான இவைகளை எல்லாம் வைத்துவிட்டு ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டால் இந்த வழிகட்டவர்களுடைய பிரச்சாரம் என்ன? அவங்க துண்டு பிரசுரம் மூலம், அதுபோல டிவிகள்ல ரேடியோக்கள்ல எல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க? மௌலிது ஓதக்கூடாது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழக்கூடாது, அப்படி ஒன்று இல்ல, ரபியுல் அவலுக்கு ஒரு சிறப்பு இல்லை, இப்படியாக சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரபியுல் அவலுக்கு ஒரு சிறப்பு இல்லையா? இந்த அண்மையில ஒரு பயான கேட்டேன், எப்படி அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்துள்ளார், சங்கைப்படுத்தி வைத்துள்ளார். இந்த 4 மாதங்கள் எது தெரியுமா? முஹர்ரம் மாதம், ஜுல்கஅதா, ஜுல்ஹஜ், ரஜப். இந்த 4 மாதத்தை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்துள்ளார். இவங்க சொல்றாங்க இந்த 4 மாதத்துக்கு தான் சிறப்பு இருக்கிறது, ரபியுல் அவலுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று அந்த குர்ஆன் ஆயத்தை சொல்லி காட்டுவார்கள். எப்படி? இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி வமா கலக்கல்லாஹு கலக்க ஸமாவாத்தி வல் அர்த் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுவார்கள். அந்த ஆயத்தில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? மாதத்தினுடைய எண்ணிக்கை, மாதங்களினுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வினிடத்தில் 12 தான், 12 மாதம் தான் இருக்கிறது, 12க்கு அதிகமான மாதம் இல்லை. இந்த 12 மாதத்தையும் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபுல லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் தஆலா 12 மாதம் அவன் விதியாக்கி வைத்துள்ளார். இந்த விதியாக்கப்பட்ட அந்த மாதம் அல்லாஹ் தஆலா எப்பொழுது வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்றையிலிருந்து மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 தான் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார், விதியாக்கி வைத்துட்டான். அதே போல மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில 4 மாதங்கள் தான் சிறப்பு என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாதங்களும் எது என்று சொல்லும் பொழுது அவர்கள் நாம் மேலே சொன்ன அந்த 4 மாதங்களையும் சொல்லி காட்டினார்கள். ஜுல்கஅதா, ஜுல்ஹஜ், முஹர்ரம், அபுல ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்தை இவங்க வைத்துக்கொண்டு இந்த 4 மாதத்துக்கு தான் சிறப்பு, ரபியுல் அவலுக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு இந்த பாமர மக்களை குழப்புறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை யாரு இல்லை என்றது, இந்த 4 மாதங்களும் கண்ணியமாகப்பட்ட மாதம் தான், அதுல இந்த ஒரு கருத்து வேறுபாடும் அவளுக்கும் அவள் ஜமாத்தினருக்கு அந்த அயில கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவட மடமத்தனத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன இத்தத்த இத்தத்த ஷுஹூரி இந்த அல்லாஹ் இஸ்னாஷர சஹரன் தி கிதாபில்லா, அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் எப்பொழுது படைத்தானோ அன்றையிலிருந்து அந்த நாளில் இருந்த படைத்த நேரத்திலே இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று சொல்லிவிட்டு மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலேயும் 4 மாதங்கள் சிறப்பு என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? 12 மாதத்திலே இந்த 4 மாதம் தான் சிறப்பு. அப்ப இந்த 4 மாதமும் சிறப்பு எப்பொழுதிலிருந்து? வானங்களையும் பூமியையும் படைத்ததிலிருந்து சிறப்பு அந்த 4 மாதமும். ஆனால் ரபியுல் அவலுக்கு எப்பொழுது சிறப்பு வருகிறது தெரியுமா? இதுதான் எங்கட வாதம். ரபியுல் அவலுக்கு எப்பொழுது சிறப்பு வருகிறது? கிறிஸ்துக்கு பின் 571 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள், ரபியுல் அவலுக்கு சிறப்பு வருகிறது. ஆனா அந்த 4 மாதத்துக்கும் எப்பொழுது சிறப்பு? அல்லாஹ் எப்பொழுது வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அந்த இளந்தாக்கு சிறப்பு. அதுல நாங்க கருத்து வேறுபாடு இல்லை. ரபியுல் அவலுக்கு சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததில் இருந்து. ஏன் இந்த 4 மாதங்களிலேயும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிறக்க வைக்கவில்லை? அல்லாஹ் இந்த சங்கையான 4 மாதங்கள்ல ஒன்றுல அவங்களை பிறக்க வைத்திருக்கலாமே, ஆனா அல்லாஹ் ஏன் அப்படி செய்யல? அதுல ஒரு ஹிக்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு ஞானம் அதிலே. எப்படி என்றால், சங்கையான ஒரு மாதத்திலே இவர்கள் பிறந்திருந்தால் இப்படிப்பட்ட வழிகேடர்கள் சொல்வார்கள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சங்க வந்ததே இந்த மாதத்துல பிறக்க பைத்துதான். இப்ப எங்கல்ல உத்தரப்படுத்தா, நாங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தனக்கு அது பெரும் பாக்கியம், உண்மையிலே பாக்கியம் தான். அது வெள்ளிக்கிழமையில இவர் பிறந்தாரு, வெள்ளிக்கிழமையில இவர் வஃபாத் ஆனாரு, அதுபோல இந்த ஹரத்திலே இவர் மக்கா ஹரத்திலே பிறந்தாரு, மதீனா ஹரத்திலே பிறந்தாரு என்று அந்த பிறந்த இடத்தை வைத்து அந்த பிறந்த மாதத்தை வைத்து நாங்கள் சிறப்படைவோம், சிறப்பை சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அந்த சிறப்பான சங்கையான மாதத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்படைய வேண்டும் என்று விரும்பாமல், மாறாக அவர்களை வைத்துதான் அந்த மாதம் சிறப்படைய வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா முடிவு செய்கிறான். ரபியுல் அவல் மாதத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள், அவர்களை கொண்டு அந்த ரபியுல் அவல் மாதம் சிறப்படைகிறது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாள் சையீதுல் அய்யாம், வெள்ளி எல்லா நாட்களிலும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். அந்த வெள்ளிக்கிழமை நாளையில ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கல்ல? அதே போல ஈதுல் அக்பர் அல்லது ஈதுல் ஃபித்ர் இப்படியான நாட்கள்ல ஏன் பிறக்கல்ல? அதுவும் இதே காரணம் தான்.
அப்படியான கண்ணியமான நாட்களை பிறந்திருந்தால் இந்த நாட்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்படைந்திருப்பார்கள் என்று யாரும் சந்தேகிக்க கூடாது என்பதற்காக அவர்களை கொண்டுதான் அந்த ரபீஉல் அவ்வல் அவர்கள் பிறந்த நாள் சங்கையடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா முடிவு செய்கிறான். அப்படியே அவன் செய்து முடிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பை பற்றி அவர்களுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா பல முறையிலே மக்களுக்கு எடுத்து காட்டுகிறான். எப்படி? இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டார். அவர்களுக்கு என்று எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் படைத்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களுடைய தோழர்மார்கள் இருக்கிறார்களே, சஹாபாக்கள், அவர்கள் எல்லோரையும் விட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, எல்லா நபிமார்களுடைய சஹாபாக்களை விட சிறந்தவர்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த மனைவிமார்கள் இருக்கிறார்களே, ஏனைய எல்லா நபிமார்களுடைய மனைவிமார்களை விட சிறந்தவர்கள். அதே போல அவர்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஏனைய எல்லா நபிமார்களுடைய பிள்ளைகளை விட சிறந்தவர்கள். எதுவரையில் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பகைவர்கள் இருக்கிறார்களே, எல்லா நபிமார்களுடைய பகைவர்களை விட கொடியவர்கள் என்பதை வரலாறு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஸஹீஹுல் புகாரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி? அபூ ஜஹிலை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெட்டுகிறார்கள். அந்த முஆத் முஆவித் என்று சொல்லக்கூடிய இருவரும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் பைத்து அபூ ஜஹிலினுடைய தலையை அவர்கள் வெட்டுகிறார்கள். அப்படி வெட்டுவதற்கு முன்னால் அபூ ஜஹில் சொல்கிறான், அஹ்பிர் முஹம்மதன், அதாவது முஹம்மதுக்கு நீங்கள் பைத்து சொல்லுங்கள், இன்னி அதுவுஹு ஹய்யம் வ மைத்தா. அபூ ஜஹில் எப்படி சொல்கிறான்? முகம்மதுக்கு நீங்க பைத்து சொல்லுங்கோ, அவனை வெட்ட போறாங்க இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவன் ரூஹு பிரிய போகிறது. அந்த நேரத்தில் கூட அவன் சொல்கிறான், அஹ்பிர் முஹம்மதன் அன்னி அதுவுஹு ஹய்யம் வ மைத்தா, முஹம்மதிடத்தில் நீ போய் சொல்லும், நான் ஹயாத்தோட இருக்கும் பொழுது மௌத்துக்கு பின்னாலும் அவர்களுடைய பகைவன் தான் என்ற செய்தியை நீ முஹம்மதிடம் போய் சொல்லு என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். இந்த செய்தியை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஜஹிலை வெட்டினதன் பின்னால் யா ரசூலல்லாஹ், அவனை வெட்டும் பொழுது இப்படியான ஒரு செய்தியை அவன் சொன்னான் என்று சொன்னதும் சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஃபிரௌனு மூசா ஹைரும் மின் ஃபிரௌனி. எப்படி சொல்கிறார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஃபிரௌன் இருக்கிறானே, அவர்களுடைய மூசா நபியினுடைய விரோதி அந்த ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் என்னுடைய ஃபிரௌன் இந்த அபூ ஜஹிலை விட சிறந்தவன். எப்படி? லம்மா அதிரக்கஹுல வரக்கு, ஃபிரௌனு மூசா லம்மா அதிரக்கஹுல வரக்கு அபரதல் ஈமா. எப்படி சொல்லி காட்டுகிறார்கள்? அந்த மூசா நபியுடைய காலத்து ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் கடலிலே மூழ்கடிக்கப்படும் பொழுது அவனுக்கு மௌத்து வரும் பொழுது அவன் ஈமானை வெளியாக்கினான். ஆமந்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயி, பனு இஸ்ரவேலர்கள் எந்த நாயனை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த நாயனை கொண்டு நானும் ஈமான் கொண்டேன் என்று அவன் சொல்கிறான் கடல்ல அந்த மூழ்கடிக்கப்படும் பொழுது. ஆனால் அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய ஈமான் அவன் வெளியாக்கினான், அந்த நேரத்தையில சரணடைந்தான். ஆனால் என்னுடைய ஃபிரௌன் இந்த அபூஜகல் என்ன சொல்கிறான்? அந்த கடைசி தருவாயில கூட அக்பிர் முஹம்மதன் அன்னி அதுவுஹு ஹய்யம் வ மைத்தா, முஹம்மதுக்கு நீங்க பேசி சொல்லு நான் அவருடைய பகைவன் தான், ஹயாத்திலையும் சரி மௌத்திலையும் சரி அவனோட பகைவன் என்ற செய்தியை சொல்லு என்று இப்படியாக அவனோட குஃப்ரையே அவன் வெளியாக்கினான். இப்படிப்பட்டவன் தான் அபூஜகல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பகைவர்கள் ஏனைய எல்லா நபிமார்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பகைவர்களை விட கொடியவர்களாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா ஆக்கினான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து இன்னும் கூட்டுவதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் சரியத்து
சரியத்து வேறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு என்று ஒன்றில்ல. சரியத்து என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முடிவு எடுக்காங்களோ அதுதான் சரியத்து. இப்படியான ஆற்றலை அந்த ஷாரியா ஆண்டு, இன்னைக்கு மதரசாக்கள் ஓதக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஷாரியா என்றால் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், அது ஒன்றோ அல்லாஹ் அல்லது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான ஷாரியா ஆண்டு அல்லாஹ்வுக்கும் சொல்ல முடியும், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு பெரும் பிரச்சனை வரும். எப்படி இந்த சுபஹான மௌலிதுல அந்த கஃபாருல் ஹதாயா என்று சொன்னனக்கா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நபியே நாயகமே நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் என்று சொன்னா பெரிய சர்ச்சையாகும், பிரச்சனையாகும். ஏ கஃபார் என்ற அல்லாஹ்க்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்க்கு சொல்லப்படக்கூடிய கஃபார் என்ற வார்த்தையை ஏன் ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுவதை விடுங்கோ, இப்ப அல்லாஹ்க்கு சொல்லக்கூடிய வார்த்தைய எனக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்றோமே நாங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்துல ஒன்றுதான் அல் மூமின். மூமின் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்துல ஒன்று. அப்ப எனக்கும் மூமின் என்று சொல்லப்படும், உங்களுக்கும் மூமின் என்று சொல்லப்படும். அப்ப அதுக்கு மாத்தமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் தான் மூமின், மத்தவங்கள முனாஃபிக்கா இல்ல, நாங்களும் மூமின் தான். ஆனா இதே வார்த்தைய சொல்லல்லாஹு அவங்களுக்கு பாவித்தா, கஃபார் என்ற வார்த்தையை அவர்களுக்கு பாவித்தால் அது சிறுக்கு வந்து விடுமா, இணை அது அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க என்று கொஞ்சம் பயம் காட்டுவாங்க சத்தத்தை தூக்கி. அப்படி அதுல ஒன்று ஒரு இணையும் வந்துடாது. கஃபார் என்று அல்லாவுக்கு கொடுத்தால், அல்லாவை பார்த்த கஃபார் என்று சொன்னால் அது வேறு மகனா. எப்படி பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய நாயன் எல்லா பாப்ப நாங்க என்ன தவறு செஞ்சாலும் அடியார்கள் அல்லாஹுக்கு சுபஹானஹுவத்தால அதை மன்னித்து விடுவான். ஆனால் அதே வார்த்தையை கஃபார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னால், அது கஃபார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தெரியுமா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவங்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை மன்னிக்க கூடியவங்க. இன்னைக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி யாரை மன்னித்தாங்க? அவங்கள மாதிரி யாருமே மன்னிக்க மாட்டாங்க, அந்த மனசு கூட வராது. அவங்களோட சாச்சா சைதுனா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அவர்களை கொலை செய்யப்பட்டு உஹுது யுத்தத்திலே அவர்களை சஹீதாக்கப்பட்டு அவங்களோட நெஞ்ச பொழந்து ஈரல் அவங்களோட ஈரலை எடுத்து தப்பி துப்பின அந்த பெண்ணுக்கு கூட மன்னிப்பு அளித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னைக்கு நாங்க யார் சரி அப்படி மன்னிப்பு அளிப்போமா? அந்த குணம் வராது. அல்லாஹாக்கு சுபஹான ஹுவத்தா, அதனாலதான் அல்லாஹாக்கு சுபஹான ஹுவத்தாலுடைய குணத்தை எடுத்ததன் காரணத்தினாலதான் காண குழு குர்ஆன் ஆயிஷானாகி சொன்னார்கள். அவங்களோட குணம் என்ன தெரியுமா? குர்ஆன். அப்ப குர்ஆன் என்ன? குர்ஆன் வேற ஒன்றில் அல்லாவுடைய கலாம். அப்ப அல்லாவுடைய பண்பில இருந்து பண்படுத்தவங்க தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலதான் மக்களுக்கும் அவங்க சொல்றாங்க, தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாவுடைய குணத்தை கொண்டு நீங்கள் குணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படியாக நாங்கள் ஓதப்படக்கூடிய மௌலிதி இருக்கிறது, அதுல எந்த விதமான சிறுக்கும் இல்லை. சிறுக்கு என்று சொன்னா என்ன? அல்லாவையும் நாங்கள் வணங்குகிறோம், அல்லாஹ் சகல தத்துவம் உடையவன். அதே போல அல்லாவுக்கு இணையாக நாங்கள் வேற ஒருவரையோ அல்லது வேற ஒரு பொருளையோ நாங்கள் வணங்கினா அதுதான் சிறுக்கு. அப்படி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்தா இல்ல எந்த சிறுக்கும் வராது. இன்னைக்கு ஒரு ஹதீஸ சொல்லி காட்டுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம் சஹீஹான ஹதீஸ், லா குத்ருனி கமா அஃரத்தில் மசீஹு கமா அஃரத்தில் நசாரா இப்னு மரியம் அல்லது மசீஹ் இப்னு மரியம், நீங்க ஈசா நபியை அவங்களோட கவுங்கள் புகழ்ந்தது போல நீங்க புகழ்ந்துறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அவங்கள புகழக்கூடாது. அப்ப அந்த ஹதீஸே புகழ சொல்லி ஆதாரம். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு நபியை சொல்லி காட்டலாமே, இப்ராஹிம் நபியினுடைய கவுங்கள் அவங்கள புகழ்ந்தது போல நீங்க புகழ வேணாம், அதுபோல மூசா நபியுடைய கவுங்கள் அவங்கள புகழ்ந்தது போல புகழ வேணாம், அப்படி சொல்லல. ஈசா நபியை சொல்லி காட்டுறாங்க. ஏன்? காரணம், ஈசா நபியை எப்படி அவங்களோட மக்கள் புகழ்ந்தார்கள், அந்த இத்ரா அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த அப்ரத் கமா அப்ரத்தின் நசாரா லா துத்ருனி என்ற அந்த இத்ரா அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த மத்தர் அடிப்படை சொல்லிருக்கிறதே, அல் இத்ராவு அல் மதுஹு பில் பாத்தில். இன்றைக்கு முஞ்சிதை எடுத்து பார்த்தாலும் இந்த மதரசாக்கள் ஓதுறவங்களுக்கு தெரியும் இத்ராண்டு சொன்னா பாத்தில கொண்டு புகழ்வது. பாத்தில கொண்டு ஈசா நபியுடைய கூட்டம் அப்படித்தான், பாத்தில கொண்டுதான் புகழ்ந்தாங்க. ஈசா நபி அல்லாவோட ஸ்தானத்துக்கு வச்சு புகழ்ந்தாங்க, ஈசா நபி அல்லாவுடைய மகன் என்று சொல்லி புகழ்ந்தாங்க. இப்படியான புகழத்தான் நீங்க புகழக்கூடாது. லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம், நசாராக்கள் இப்னு மரியத்தை ஈசா நபியை புகழ்ந்ததை போல நீங்க என்ன புகழ வேணாம்? அப்ப வேற எப்படி சரி புகழலாம்? அந்த ஆதாரம் அதிலே வருகிறது. நீ இப்படி அந்த இடத்துக்கு போகாத இடம் வேறொரு முறையில போ என்று அது சும்மாவே வரும்.
இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல நாங்கள் புகழக்கூடிய இந்த சுபஹான மௌலிதுல ஒரு வாசகத்துல சரி ஒரு இடத்துல சரி அது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ வித்தியாசமாக இருக்கிறதுன்னு சொன்னார். குர்ஆனுக்கோ ஹதீஸ் ஹதீஸ் சொன்ன முறைக்கு மாற்றமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். அப்படி இல்லாம மௌலிதே ஓதுவது கூடாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி எந்த ஒரு வாசகமும் இல்லை, எந்த ஒரு ஹிகாயத்திலையும் இல்லை, பைத்திலையும் இல்லை, ஒன்றிலையும் இல்லை. ஏன் அந்த அதை எடுத்து பார்த்தனாக்கா இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். சுபஹான பொழுது எப்படி சல்லு அலா ஹைரல் இபாத் அல் முஸ்தபா கன்சிர் ரஷாத். அப்ப என்ன சொல்லுறாங்க இல்ல, சல்லு அலா ஹைரல் இபாத், அடியார்கள் சிறந்த சல்லல்லாஹு அலைஹி அவங்களின் மீது நீங்க சலவாத்து சொல்லுங்க. ஏன் அப்ப அடியார்கள் சிறந்தவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா அடியார்களிலும் சிறந்தவங்க என்று அதை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு. அப்ப அவங்களின் பேர்ல நீங்க சலவாத்து சொல்லுங்கள். இதை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீம் அந்த குர்ஆன் ஆயத்துல இருந்து அந்த பைத்தை எடுக்கிறாங்க. அதே போல எல்ல பைத்தை இந்த பைத்தை எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்வாடா தான் இருக்கும். ஹுப்புன் நபி அலல் இன்சானி முஃப்தரதுன். அதுல என்ன சொல்றாங்க, அந்த பைத்தை முழுக்க அப்படித்தான் சொல்லி கொண்டு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசம் வைப்பது அது மனிதர் அடங்கலின் மீது பரலாக இருக்கிறது. அது வாஜிபு. பரலண்டா விட்டு போட்டனக்கா அது குற்றம், அல்லாஹ் குற்றம் முடிப்பான். அப்ப இந்த ஹுப்புன் நபி பைத்தில அதைத்தான் சொல்லி காட்டுவாங்க. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மாய். எப்படி சொல்றாங்க, உங்களில் ஒருவரும் நிரப்பமான மூமினாக ஆக மாட்டீங்க. அப்ப உங்களோட ஈமான் இந்த கம்ப்ளீட் ஆகாது, சம்பூரணம் அடையாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மாய். ஒரு மனிதன் இன்றைக்கு அதிகம் நேசம் வைப்பான், அவனுடைய தாயை நேசம் வைப்பான், தகப்பனை நேசம் வைப்பான், அதே போல மனைவியை நேசம் வைப்பான், அதே போல பிள்ளைகளை நேசம் வைப்பான். இவர்கள் எல்லாரையும் விட என்ன நேசம் வைக்க வேண்டும், அப்பதான் உங்களோட ஈமான் நிரப்பமாகும். அப்படி இல்லாட்டி ஈமான் நிரப்பமாகாது. இதைத்தான் அந்த ஹுப்பு நபில சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஈமான் நிரப்பமாகணும் என்றால் சொல்லல்லாரு அவங்களோட மஹப்பத்து வர வேண்டும். அப்படி அவங்களோட மஹப்பத்து வந்தனால்தான் அந்த ஈமான் நிரப்பமாகும். இதைத்தான் அந்த பைத்தில சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைப்பதை ஈமான்ல ஒரு அம்சமாக ஆக்கி வைத்துள்ளார். இன்றைக்கு எல்லாரும் மௌத்தாயினா, மௌத்தான ஒவ்வொரு மனிதனையும் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் ஒரு கேள்வி கேட்கப்படும். இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. என்ன கேள்வியும் அவற்ற அந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் கேட்டு தினமும் ஒரு கேள்வி, இதுதான் விசேஷமான ஒரு கேள்வியை கேட்பாங்க. மலாய்க்கத்துமார்கள் ஒரு மனிதரை காட்டி மா தகூலு ஃபி ஹக்கி ரஜுல், சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், இந்த மனிதனை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன. கபூர்ல அடக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் அது எந்த இடத்துல அவன் அடக்கப்படுகிறானோ, இந்த கபூர் என்று சொன்னா இன்னைக்கு யாரு யாருன்னு நினைக்க கூட, இப்ப ஒரு மனிதனை அப்படியே அந்த ஒரு புலியோ சிங்கமோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டனக்கு அவரை கபூர்ல அடக்கப்படுது இல்லையே, அப்ப அவருக்கு அதுதான் கபூர். இப்படி அடக்கப்பட்டதன் பின்னால் இந்த மனிதரை பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று இதை கேட்கப்படும். அப்படி கேட்கப்பட்டால் மூமினானவன் சொல்லி காட்டுவான், இவங்களை பத்தியா நீங்க எங்களிடத்த கேட்காங்க கேட்கறீங்க, இவங்களுக்கானதான் நாங்க வாழ்ந்தோம், இவர்கள் எங்களுடைய ஹபீப் அல்லவா, எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவான்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா முனாஃபிக் என்ன சொல்லுவான் தெரியுமா, எல்லாரும் சொன்னாங்க என்னமோ அதுதான் எனக்கு தெரியும், வேறொன்னு இவங்களை பத்தி தெரியா. அப்ப இந்த கபூர்ல கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி இப்படியாக ஒரு கேள்வியை முக்கியமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து தந்துள்ளான். இதே போல இன்னும் ஒன்று இருக்கிறது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறேன். பிந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அவங்களை பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது அவங்களோட 40வது வயதுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியாக உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது 40வது வயது. ஆனா அவங்க நபியாகத்தான் பிறந்ததே நபியாகத்தான், அது வேறு. இப்ப நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னால் அறிவிக்கப்பட்டதன் பின்னால் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளிலும் சிறந்த கடமை எது, இன்னைக்கு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் ஆக பெஸ்டில் உள்ள கடமை எது தெரியுமா, அது வந்து தொழுகை தான். இந்த தொழுகையை எப்பொழுது தெரியுமா வரலாக்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 52வது வயதுல அவங்க மீராஜுக்கு போனார்கள். ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத்து போவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால அஸ்ஸஹான சொல்படி. அப்ப 52வது வயதுல தான் தொழுகையே பரலாக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்கங்களை விட எல்லா வணக்கங்களிலும் சிறந்த வணக்கம் தொழுகை. இந்த தொழுகை கூட
நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னால் வஹி அறிவிக்கப்பட்டு 12 வருடத்துக்கு பின்னாலதான் தொழுகை அல்லாஹ் பரலாக்கினார். அதற்கு முன்னால் என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க 40 வயதிலிருந்து 52 வயது வரும் வரை அவங்க சஹாபாக்களை தஸ்கியத்து நஃப்ஸ் செய்தாங்க, உள தூய்மை. இன்னைக்கு ஷேகுமார்கள் செய்வாங்க தன்னுடைய முரீதிங்களை. அதுபோல உள தூய்மை படித்து தன்னுடைய மஹப்பத்தை. இதனாலதான் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சஹாபாக்களுடைய ஈமான் யாருக்கும் வராது. சஹாபாக்கள் வந்து 6 வக்து தொழுது அல்ல, எங்களை மாதிரி 5 வக்து தொழுது தான் தொழுதாங்க. வருடத்துக்கு ஒரு முறை தான் ஜகாத்து கொடுத்தாங்க, ஒரு முறை தான் நோன்பு பிடித்தாங்க, இப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க எங்களை விட விசேஷமான அமல் ஒன்றும் செய்யல. ஆனா அவர்களுடன் நாங்கள் ஒரு நாளும் சரிசமமாக மாட்டோம். இன்றைக்கு யார் கிரேட் என்று பார்த்தா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு மனிதர் வருகிறார், ஒரு காபிரான ஒரு மனிதர் வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இருந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். அந்த மனிதர் காபிராக வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் ஒரு 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் அல்லது குறைவாகவும் வைக்கலாம், ஒரு மணித்தியாலம் அவர்களுடன் இருந்தார்கள். ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மணித்தியாலம் இருந்தார்கள். இருந்து விட்டு அவர் அப்படியே வஃபாத் ஆகி போகிறார், மரணிக்கிறார். அவர் இஸ்லாத்துல எந்த வணக்கம் செய்யல, இஸ்லாத்து வந்து மாத்திரம்தான். அவர் தொழல்ல, தொழுகையில நேரம் வரல, எனவே தொழுக அவருக்கு வாஜிபாக அல்ல. அதே போல ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு முதலீக்க வேணும், ஜக்காத்து கொடுக்கல, ரமலான் நோன்பு வரவும் இல்லை, ஹஜ்ஜி வரவும் இல்லை, ஒன்றுமே ஒரு அமலும் செய்யல. அவங்க அவர் வந்தாரு, ஷஹாதத்து கலிமா சொன்னாரு, சொல்லலாளர்கள் அவங்களோட இருந்தாரு, ஒரு மணித்தியாலம் அல்லது அரை மணித்தியாலம் என்று வைத்துக் கொள்ளலாம், அவர் அப்படியே மௌத்தாய் போனார். அவர் அது போல எங்களுடைய ஒரு காலத்து மனிதரை வைக்கும். இப்ப நாங்க எங்கட காலத்து, இந்த காலத்தில் ஒரு மனிதர் சுமாராக 90 வருடம் வாழ்ந்தார். 90 வருடம் வாழ்ந்த அந்த மனிதர், உதாரணத்துக்கு நான் உருவகப்படுத்தி சொல்கிறேன், 90 வருடமாக வாழ்ந்த அந்த மனிதர், அவருக்கு அவர் பருவம் அடைந்தது முதல், அந்த 15 வயது என்று வைக்கலாம், 15 வயது அடைந்ததிலிருந்து மற்ற காலம் முழுவதும் 90 வருடமும் எல்லா வணக்கத்தையும் செய்தார். எந்த பரலான தொழுகையும் விடல, அவர் எந்த பரலான நோன்பையும் விடல. அதுபோல ஹஜ்ஜி செய்தார், ஜக்காத்து கொடுத்த எல்லா வணக்கத்தையும் அவர் சம்பூர்ணமாக எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து வந்தார். எங்கட காலத்து ஒரு மனிதர் அவர் சுண்ணத்தான வணக்கங்களையும் அவர் செய்து வந்தார். எந்த மனிதருக்கும் ஒரு அநியாயம் செய்யல, எந்த ஒரு ஹராத்தையும் செய்யல என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வந்து ஒரு மனிதியாலம் அவங்களோட இருந்து மௌத்தானவரா சிறந்தவரா அல்லது இந்த மனிதரா சிறந்தவர் என்று பார்த்தால், அந்த இஸ்லாத்துக்கு வந்து அந்த 5 நிமிஷத்திலோ அல்லது 10 நிமிஷத்திலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து மௌத்தான அந்த மனிதர் இருக்கிறாரே, அவரது காலில் பட்ட தூசிக்காவது இவர் பொறுமதி இல்லை. எங்கட காலத்து இந்த மனிதர், இதுதான் சரியத்தினுடைய முடிவு. என்ன காரணம், என்ன காரணம்? சுஹபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுஹபத்து, அவங்களோட தோழ்மைத்தனம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா வைத்திருக்கிறார். எங்கட காலத்து மனிதரை விடும், சஹாபாக்கள காலத்து அடுத்து வந்த தாபீன் என்ற அந்த மனிதரை நாங்கள் வைப்ப. நான் ஏற்கனவே சொன்ன மனிதர், 90 வருடம் வாழ்ந்த அந்த மனிதர் தாபீங்களுடைய காலத்து மனிதராக இருந்தாலும், அவர் கூட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இஸ்லாத்துக்கு வந்து 5 நிமிடமோ 10 நிமிடமோ இருந்து விட்டு மரணித்த அந்த மனிதனுடைய அந்தத்தை அடைய மாட்டார். காரணம், அவர் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோள்மைத்தனம் பிடித்த அந்த மனிதர் இவரை விட எவ்வளவோ அந்தத்திலே அவர் உயர்வானவர். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படியாகத்தான் ஷரியத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை புகழ்வதனால் எங்களுக்கு எந்த ஒரு சிறுக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய எந்த ஒரு அந்த எதிர்ப்பும் எந்த ஒரு விரோதமும் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றதே ஒரு வணக்கம். இதனாலதான் சதகத்துல்லாஹி காஹிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வித்திரியா ஷரீஃபில சொல்லி காட்டுவாங்க, பி மதிஹி நபி இல்லாஹி கௌமுன் தஅப்பதத், ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை வணக்கமாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப ஒரு கூட்டம் தொழுகிறார்கள், ஒரு கூட்டம் குர்ஆனை ஓதுகிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் மக்களுக்கு நல்லுபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி போல ஒரு மக்கள் ஒரு கூட்டத்துடைய வேலை என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்வது, அவங்களை புகழ்வதைத்தான் வணக்கமாக செய்து வருகிறார்கள். அந்த கூட்டம் எப்படி தெரியுமா, ஃபஃபாஸத்து பி ஜன்னாத்தின் அல்லாஹ் அத்தஅபத, காலாகாலமாக எக்காலமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க லோகங்களை கொண்டு அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள்.
அவர்களுடைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. வைனஹியா அஸ்பதத், கடலிலே இருக்கக்கூடிய நுரைகளுடைய மட்டுக்கு அவங்களோட பாவங்கள் இருந்தாலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்வதன் காரணத்தினால் அவைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன் லுஐலி அதும் மில் லுலுல் மதஹி லௌபதத் துபா உலமாசாவல் ஜினானுலஹா இதுலா. மதுகு என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய மதுகு இருக்கிறதே புகழ், அந்த புகழை முத்து கோர்வைகளாக எடுத்து அந்த முத்து கோர்வைகளே முத்து மணிகளிலே ஒரு சிறிய ஒரு முத்தை உலகத்திலே விற்கப்பட்டார். இதனுடைய பெருமதிப்பு மாணிக்க கல்லுக்கு ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு பெருமதி இருக்கும். இந்த முத்து மதுகு என்று சொல்லக்கூடிய இந்த முத்தினுடைய பெருமதி என்ன என்று கேட்டால் அதை எவ்வளவு கோடான கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. லமா சாவல் ஜினானு லஹா இதுலா, சுவர்க்கங்கள் கூட அதுக்கு நிகராக மாற்றாது என்பதாக சதகத்துல்லாஹில் காஹிரி ரஹமத்துல்லாஹி அலைஹன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படியான சிறப்பான எங்களை விட எவ்வளவோ அறிவிலே கூடின இப்படியான நாயகமார்கள் எல்லாம் சொல்லி காட்டி இருக்க, இன்றைக்கு நேத்து வரக்கூடிய இந்த ஏதோ ஒரு பட்டத்தை, வெறுமனே பட்டத்தை மாத்திரம், அவங்களோட பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு இங்க ஒரு மதரசாவிலே ஓதிக்கொண்டாலும் ஏதாவது ஒரு புக்கை படித்துக் கொண்டு இவங்க மார்க்கம் சொல்லித்தர வருகிறாங்க. இன்னும் ஒரு பிரச்சனை எடுத்து போடுவாங்க. இந்த மாதம் வந்தா இவங்களோட விளப்பத்தில் இயக்கிய குழப்பம் தான். இந்த அளவுக்குன்னா இவங்க வந்து ஒண்ட விளங்குறது மாத்த மாத்தா. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். எப்படி ஒரு ஆள் வந்து ஒரு கடை, ஒரு கள்ளன் ஒரு கடைக்கு போயிட்டு அவரு இந்த சாமான்களை களவண்டினார். ஒரு கடைக்கு போயிட்டு அவர் சில சாமான்களை எடுத்து கொண்டு வெளியில வரும் பொழுது அவரை பிடிபட்டுதான். அவரை பிடிச்சு அவரை நீ பொடுசுகளை கொடுக்கற, அவருக்கு கொஞ்சம் வார்னிங் பண்ணி எச்சரிக்கை செஞ்சு இனிமேல் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவரை அனுப்பினதும் திரும்ப அவர் இன்னும் ஒரு நாள் வந்தாராம். அதே போல வந்து அந்த கடையிலீக்கிய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில போற நேரத்தில் அவரை பிடிச்சு கொண்டாங்க அதே ஆட்கள். உனக்கு நீ என்ன, ஒரு தடவை உனக்கு மன்னிப்பு தந்தோம், நாங்க நீ ஏன் திரும்ப வந்தா, அதுவும் இதே கடைக்கு ஏன் வந்தா, இல்ல ஒன்றுக்கும் இல்ல, நான் என்ன தெரியுமா வந்த, நான் சாமான் எடுத்துக்கொண்டு போற நேரம் இப்ப உங்களோட கடையில போர்டு ஒண்ணு போட்டிக்கு, எப்படி தேங்க்யூ வெல்கம் சொல்லி நன்றி மீண்டும் வருகன்னு சொல்லி அந்த போர்டு ஒண்டிக்கியாமா இல்ல, அதனாலதான் இவர் திரும்ப வந்து அந்த நன்றி மீண்டும் வருக என்று யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா, கஸ்டமர் அந்த கடைக்கு சாமான எடுக்கிறதுக்கு வர அவங்களுக்கு எழுதப்பட்டது அது. ஆனால் இந்த இவன் நினைச்சு கொண்டான் இது இவனுக்கு எழுதப்பட்டதுதான் என்று. இப்படியாக இவங்க எடுக்கக்கூடிய இந்த விளப்பத்துலதான் குழப்பம். இன்னும் ஒன்று, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல இவங்க சொல்லி காட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததும் இந்த ரபியுல் அவ்வல்ல தான், அதே போல வஃபாத்தானதும் இந்த ரபியுல் அவ்வல்ல தான். எனவே அவங்க நீங்க எல்லாம் அவங்களோட பிறப்பை வச்சுக்கொண்டு கொண்டாடுறீங்களே, அவங்களோட வஃபாத்து வந்து அது துக்கப்பட வேண்டிய ஒன்று விஷயமே, ஏன் இதை நீங்க செய்யறீங்க இல்லைன்னு சொல்லி இப்படியான ஒரு கேள்வி இவங்க புதுசா எழுப்புவாங்க. இதுக்கு வந்து இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஜலாலுத்தீன் அப்துல் ரஹ்மான் ஜலாலுத்தீன் சுயூத்தி நாயகம், எத்தனையோ வருடங்களுக்கு சுமாராக 200-800 வருடங்களுக்கு முன்னாளுக்கு பதில எழுதிட்டாங்க. இல்ல ஹுஸ்னுல் மக்ஸித் பி அமலில் மௌலித் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில், அபூ அல் ஹாவிலில் ஃபதாவி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்போ இதுக்கு பதில் எழுதிட்ட. இவங்க இன்றைக்கு புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு இந்த கேள்வியை கேட்பாங்க. சொல்லதாவது அவங்க பிறந்ததும் ரபியுல் அவ்வல்ல, வஃபாத்தானதும் ரபியுல் அவ்வல்ல, ஆனா அவங்களோட பிறப்பை நீங்க கொண்டாடுறீங்க, ஆனால் அவங்களோட வஃபாத்தை நீங்க அப்படி கொண்டாட கூடாதே, துக்கமாகத்தானே இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்களோட பிறப்பு இருக்கிறதே அது அல்லாஹ்வும் ஞாம், எல்லா நியமத்துக்கள்லையும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா தன்னுடைய அடியார்களுக்கு செய்த எல்லா உபகாரத்திலையும் பெரிய உபகாரம் எது தெரியுமா, அவங்களோட பிறப்பு. அவங்க எங்களுக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்தது, எங்களுக்கு ரசூலாக கிடைத்தது. லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸ ஃபீஹிம் ரசூலா என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா மூமிங்களுக்கு ஒரு உபகாரத்தை செய்து விட்டான். எது தெரியுமா அது, இது பாசபீஹிம் ரசூலா மின் அன்பு ரசூலம் மின் அன்புசீம், அவங்கட இனத்திலிருந்தே ஒரு ரசூலை அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினது அவங்களுக்கு செய்த பெரும் உபகாரம். இந்த உபகாரத்துக்கு நன்றி செய்யும் முகமாகத்தான் நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனா அவங்களோட வஃபாத் இருக்கிற அது அவ்வளவு மசாயிப், எல்லா துக்கமான விஷயங்களையும் அதுதான் பெரிய துக்கமான விஷயம். ஆனாலும் ஒரு மனிதருக்கு, முஸ்லிமான ஒரு மனிதருக்கு துக்கம் ஏற்பட்டால் ஷரியத்து என்ன சொல்லி காட்டுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி காட்டுகிறார்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், சபூர் செய்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் அதற்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. உதாரணமாக ஒரு பிள்ளை பிறந்தால், ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு அகீகா கொடுக்கும்படி சரியத்து சொல்லி காட்டுகிறது குர்ஆன். பொம்பளை பிள்ளை என்றால் ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு
இப்ப ஏதாவது கொடுக்க முடியும். அதே போல ஆம்பளை பிள்ளையாக இருந்தனக்கா ரெண்டு ஆடு கொடுக்கும்படி சரியத்து சொல்கிறார், அல்ல மாடு ஒண்ணு கொடுக்கலாம் ஒட்டகமும். இப்படியாக அகீகா கொடுக்கும்படி, அதாவது தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு சரியத்து சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் சரியத்தினுடைய முடிவு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணித்ததற்காக என்று சொல்லி, அந்த மனிதன் மௌத்தானதற்காக அந்த மௌத்தான நாளைக்கோ அல்லது வேறொரு நாளைக்கோ அந்த மனிதனுக்கு என்று சொல்லி ஒரு ஆட்டை அறுக்கும்படி சரியத்து சொல்லல. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு அகீகாவை கொடுக்கும்படி சொன்ன சரியத்து அந்த தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அப்படி சொல்லல, மாறாக நீங்கள் பொறுமை செய்து கொள்ளுங்கள், சபோர் செய்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லி காட்டுகிறது. இதனால்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது இருக்கிறாரு, அவங்க அவங்க எங்களை விட்டு மறைந்தாலும் அவர்கள் ஹயாத்து நபியாக இன்னும் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இமாம்கள் சூஃபியாக்கள் எவ்வளவு ஆதாரங்களை சொல்லி காட்டுவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள். எப்படி என்ன, அவங்க ரசூலாகத்தான் இருக்கிறாங்க, கபூர்லையும் அவங்க ரசூல் தான். இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஅன், அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். நபியே நீங்க சொல்லுங்க, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமீஅன், உங்கள் அடங்களுக்கும் நான் ரசூலாகத்தான் இருக்கிறேன். அடங்களுக்கும் சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்களுக்கு மாத்திரமல்ல, அவங்களோட காலத்து மக்கள், அவங்களுக்கு பின்னால வந்து இந்த காலத்து மக்கள், இனிமேல் வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலாகத்தான் இருக்கிறார்கள். ரசூல் அவங்களோட சரியத்து இன்னுமே மாற்றப்படல, என்னைக்குமே மாற்றப்படாது. ஏனைய நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய மார்க்கத்தை போல அது மாற்றப்படாது. அவங்க ரசூலாகத்தான் இந்த கபூர்லையும் ரசூலாகத்தான் இருக்கிறார்கள். இதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதன் பின்னால் அவர்களுடைய எந்த மனைவியும் இத்தா இருந்ததாக வரலாறு கூறல. இன்றைக்கு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய மனைவி இத்தா இருக்க வேண்டும், ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எந்த மனைவிமார்களும் இத்தா இருக்கவில்லை. அதே போல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுக்கு ஜமாத்தாக நின்று ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லை. ஏன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இன்னும் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள், எங்களை விட்டு மறைந்தார்கள், அதுவும் ஹைராகத்தான். ஏ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வமமாத்தி ஹைருல்லக்கும், நான் உங்களோட ஜீவித்திருப்பதும் இருப்பதும் அதுவும் உங்களுக்கு சிறந்ததுதான், அதே போல் நாம் மரணிக்கிறதும் சிறந்ததுதான். ஏன், காரணம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய வகை வந்து கொண்டே இருக்கும், ஏவல் விளக்கல் எல்லாம் இன்றைக்கு இது கூடாது அது கூடாது அப்படியாக ஒவ்வொன்று ஏவல் விளக்கல் வந்து கொண்டிருக்கும், மக்களுக்கு அது அது கஷ்டமாக இருக்கும். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வம மாத்தி ஹைருல்லக்கும், நான் மரணிப்பதும் உங்களுக்கு சிறந்ததுதான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் உறுதியாக ஒன்றை மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது இருக்கிறதே அது ஒரு பெரும் இபாதத்து, ஒரு பெரும் அமல். இன்றைக்கு மனிதன் ஒவ்வொரு மனிதன் இன்றைக்கு நாட்டு ஜனாதிபதி ஏதாவது ஒரு வேலையை செய்துவிட்டு இந்த ஹைவே ரோட்டை ஆரம்பித்து தந்த அந்த ஜனாதிபதியை நாங்கள் புகழ்கிறோம், இவர் இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கிறார், எப்படி சென்னதன் காரணத்தினால் இவர் அப்படி காபிரா பேத்துருவாரா சென்னவர். இன்றைக்கு வேற ஒரு மனிதர் செஞ்ச ஒரு வேலையை சொல்லி காட்டி இவர் இப்படியான ஒரு நல்ல தர்மம் செய்து கொண்டிருக்கிறார், எந்த மக்களுக்கும் நல்ல கொடையை செய்து கொண்டிருக்கிறார், இந்த மனிதன் இல்முக்காகவே உதவி செய்து கொண்டிருக்கிறார், இப்படியெல்லாம் சொன்னால் சொன்னவங்க காபிரா பேத்துருவாங்களா? இது யாரு சொன்ன முடிவு? இது எந்த எந்த மார்க்கத்தை இப்படி சொல்லப்படுகிறது? கண்ணியத்திற்குரிய எங்கும் அப்படி சொல்லப்படல, இப்படியெல்லாம் கூடும் என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைக்கு எங்களுக்கு செய்த உபகாரம் இருக்கிறதே அதே போல யாரு செஞ்சாங்க? ஷஃபாஅத்துல் குபரா, அவங்களோட பேர பிள்ளை இருந்து பேர பிள்ளைகளும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நபியே ஹபீபே உங்களுக்கு ஸ்பெஷலாக தரப்பட்ட துவா இருக்கிறதே அந்த விசேஷமான துவாவை கேட்டு என்னுடைய இரண்டு பேர குழந்தைகளுடைய தலையெழுத்தை அதை மாற்றி வைக்குமாறு கேட்டார்கள். ஆனால் பாத்திமாவே அதை நான் இப்பொழுது கேட்டுவிட்டால் எனது உம்மத்துமார்களுக்காக மறுமையிலே எனக்கு கேட்க முடியாமல் போகிவிடும், எனவே அதை நான் உம்மத்துமார்களுக்காக சஃபாத்தாக அதை நான் வைத்துள்ளேன் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்களே, இப்படியான அந்த உபகாரத்தை யார் செய்வார்கள்? அவர்கள் செய்த அந்த சேவையை நாங்கள் புகழ்வதன் எந்த சிறுக்கு நடைபெறும்? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த சிறப்பும் நடைபெறாது, எந்த சிறுக்கும் நடைபெறாது. இந்த ரபீல் அவ்வல் மாதத்துக்கு விசேஷமான சிறப்பு இருக்கிறது, அந்த நாலு மாதத்துக்கும் தான் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ரமலான் மாதத்தின் நோன்பையும் இவங்க வந்து அந்த நாலு மாதத்தை தான் முடிக்க வேண்டும். ஏ ரமலான் மாதத்துக்கு ஒரு சிறப்பு இல்லை, அப்ப இந்த நாலு மாதத்தைக்கும் மாத்திரம் தான் சிறப்பு என்று சொன்னால் இவங்க நோன்பை பிரிக்கணும் இந்த நாலு மாதத்துல தான். ஏ ரமலான் மாதத்துல ஒரு சிறப்பு இல்லை,
அப்ப இந்த நாலு மாதத்துல ரமலான் மாதம் அடங்காது. ஆனா ரமலான் மாதத்துக்கு எவ்வளவோ சிறப்பை அல்லாஹ் வைத்துள்ளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவோ சிறப்பை சொல்லி காட்டினாங்க. ரமலான் மாதத்துல செய்யப்படக்கூடிய அமல் இருக்கிறதே, ஏனைய மாதங்கள்ல அந்த நாலு மாதங்கள் உட்பட அந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமலை விட இந்த ரமலான்ல செய்யப்படக்கூடிய அமல் சிறந்தது என்று சொல்லவில்லையா? அப்ப இந்த நாலு மாதத்துக்கு மாத்திரமா சிறப்பு அப்படின்னு சொன்னா இவங்க அந்த ரமலான்ல குடிக்காம இந்த வேற நாலு மாதத்துல இந்த நாலு மாதத்துல அவங்க ரமலான் நோன்பு பிரிக்க வேண்டும். இந்த யகூதிகள் நசாராக்கள் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்துக்கொண்டாங்களே, அது மாதிரி. அப்ப அந்த நோன்பை வந்து இவங்க வேற இந்த நாலு மாதத்துல பிடிக்கணும், முஹர்ரத்திலேயோ அல்லது ரஜபிலேயோ அல்லது துல்ஹஜ்ஜிலேயோ. இப்படி எப்படி சொல்ல முடியும்? இவங்க சொல்லுறாங்க, இவங்க என்ன பேசியாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது முடியும். அது சுன்னத்தான கர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் ஹக்கில் தான் இருக்கிறோம், நாங்கள் சரியான கொள்கையிலே தான் இருக்கிறோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவில் வந்து மதீனா பள்ளியில மின்பர் மேடை கட்டி கொடுத்தாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்து அவங்கள புகழ்வதற்கு. அந்த காலத்தில் வந்து எவ்வளவோ காரிகள் இருந்தாங்க, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் செய்யாத ஒரு சிறப்பை தன்னை புகழ்வதற்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து மேடை அமைத்து கொடுத்தாங்க. கஅப் இப்னு துஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பொன்னாடை போத்தினாங்க. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அவர்களை பற்றி அவர்களே புகழ்ந்து காட்டினார்கள். ஆனா சையீது உல்தி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அனைத்து ஆதத்துடைய அனைத்து மக்களுக்கும் நான் தான் தலைவர். அந்த ஹாமிலுல் லிவால் ஹம்த், அந்த லிவாவுல் ஹம்த் கொடியை மர்மையிலே நான் தான் அதை தூக்கி கொண்டிருப்பேன், சுமந்து கொண்டிருப்பேன். ஆதமும் அமன் தகுத்தகும் அவர்கள் இருந்து ஏனைய அனைத்து நபிமார்களுமே எனது லிவா உலகம்து கொடியின் கீழே தான் அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்களே, அதை பெருமைக்காக சொல்லவில்லை. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தனக்கு செய்த நியமத்தை சொல்லி காட்டினாங்க. இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதாவது இந்த அகீகா என்று நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு பிள்ளை பிறந்தால் அகீகா கொடுக்கிறோம். இந்த அகீகாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து ஏழாவது நாளில் அவங்களோட பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அகீகா கொடுத்து விட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறகு ஒரு நாள் அகீகாவை கொடுத்ததாக புகாரியிலே வருகிறது. அகீகா என்பது இந்த ஷரியத்து உலமாக்களுக்கு தெரியும், அகீகா கொடுப்பது திரும்ப இனமுக ஒருக்க கொடுத்து விட்டா இனமுக கொடுப்பது, அதை மீட்டுவது சுன்னத்து என்று யாரும் சொல்லல, எந்த மதுகபிலையும் சொல்லல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அகீகாவை திரும்ப ஏன் கொடுத்தார்கள்? ஏன் கொடுத்தார்கள் தெரியுமா? தன்னை ரஹ்மத்துல் ஆலமீனாக அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கினதற்கு நன்றிக்காக அவர்கள் கொடுத்தார்கள். அகீகாவை திரும்ப அவர்கள் கொடுத்தார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த அகீகாவை திரும்ப அவர்கள் மீட்டிக் கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு செய்த அவர்கள் திங்கக்கிழமையிலே நோம்பு பிடிப்பதை பற்றி அவர்களுக்கு கேட்கப்பட்டது, யார் ரசூலுல்லாஹ் நீங்க ஏன் திங்கக்கிழமை நாளில மாத்திரம் நோம்பு பிடிக்கிறீங்க? அப்ப அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? சீகி ஒளித்து, அந்த திங்கக்கிழமை நாளையிலே தான் நான் பிறக்கப்பட்டேன், இதற்காக வேண்டித்தான் நன்றி செய்யும் முகமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு சுக்கிரின் காரணத்தினால் நான் ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் நோன்பு நோற்றுக் கொண்டு வருகிறேன் என்று தன்னுடைய அந்த சுக்கிரை நன்றியை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ்க்கு நன்றி செய்ய முடியும், அது நோன்பு பிடிக்கவும் முடியும், அதாவது வேறொரு இபாதத்தை செய்யவும் முடியும், என்ன ஒரு இபாதத்தை செய்தும் அல்லாஹுக்கு நன்றியை செலுத்த முடியும். அப்படி நன்றி செலுத்துவது ஒவ்வொரு மனிதன் மீது வாஜிபு. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நான் செய்த உங்களுக்கு செய்த உபகாரம் இருக்கிறதே, அருள்கள் இருக்கிறதே, இந்த அருட்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினா உங்களுக்கு இன்னும் இன்னும் நான் கூட்டிக் கொண்டே தருவேன். ஆனால் அதை அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் அதை நீங்கள் நிராகரித்தால் இன்ன அதாபி லசதீது, என்னுடைய வேதனை இருக்கிறதே அது கொடியது, அது கடிசானது என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக ஆதாரம் சொல்வதாக இருந்தால் ஏராளமான ஆதாரங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். தொடர்ந்து எத்தனையோ நாட்களாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்று கேள்விப்பட்டேன், இது போதும் என்று நினைக்கிறேன். மாறாக இதற்கென்று சொல்லி இன்னைக்கு யாரும் நினைக்க கூடாது, இலங்கையிலும் இந்தியாவிலும் மாத்திரம்தான் இந்த மௌலிது இருக்கிறது என்று. இன்னைக்கு திமஸ்கி, சிரியாவை சேர்ந்த தமஸ்கஸ், அந்த நாட்டை சேர்ந்த நாசுரு திமஸ்கி என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பாகம் இந்த மதரசாக்களை இருக்கும்,
எத்தனையோ பாகத்துக்கு ஒரு மௌலிதை எழுதுகிறார்கள். அதே போல இன்றைக்கு எல்லா நாடுகளிலே உள்ள அநேகமான இமாம்கள் முன்னோர்களும் சரி தற்காலத்தில் உள்ளவர்களும் சரி அநேகமான இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌலிது அவங்கள பத்தி எத்தனையோ மௌலிதுகளை எழுதியிருக்கிறார்கள். அதைகளை நாங்கள் ஓதுவோம்னு சொன்னா அந்த ஒரு மௌலிதை ஓதுவதற்கு பல நாட்கள் பிடிக்கும். இதனாலதான் எங்களுக்கு லேசாக சுபஹான மௌலிதை இந்த மாதத்துல நாங்கள் ஓதுறோம். அதே போல நாங்க வந்து எந்த விதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி எப்படி எல்லாம் புகழ முடியுமோ அப்படி புகழ முடியும். ஆனால் கடவுள் என்ற ஸ்தானத்திலே ஏற்கனவே நான் சொன்னது போல ஈசா நபி அவங்களுடைய கூட்டத்தார்களை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களை அவங்களோட கூட்டத்தார்கள் புகழ்ந்ததை போல புகழாமல் வேறு எல்லா எந்தெந்த முறையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ முடியும். இதைத்தான் இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜமத்தாத்துஹுன்னஸாரா ஃபீ நபீஹிமி வஹுக்கும் பிமா ஷீத மதஹன் ஃபீஹி வஹதக்மி என்று அவர்கள் புர்தா ஷரீஃபில் அவங்க சொல்லி காட்டுவாங்க. நசாராக்கள் ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை புகழ்ந்ததை போல புகழாம அதை மட்டும் நீங்கள் விட்டு விடுங்கள், வேற எந்த முறையில் வேண்டுமென்றாலும் அவர்களை நீங்கள் புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை அதே போல கடைசியாக நாங்கள் அகலு சுன்னாவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வஹாபிகள் எங்களை பார்த்து விடுக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது, முக்கியமாக அதை நாங்கள் கட்டாயம் சொல்லத்தான் வேணும். சில சொன்னா சிலவங்க கோச்சு கொள்வாங்க, ஆனால் சொல்லத்தான் வேணும். இன்றைக்கு சிலர் என்ன செய்வாங்க, மௌலிதை ஓதுவாங்க, கந்தூரி குடிப்பாங்க, ராத்திபுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் தொழ மாட்டாங்க. அப்படி சுன்ன ஜமாத்தில் அப்படி சொல்லல, அது அவர்கள் தவறு. தொழாம இருந்துன்னு சொன்னால் அது அவர்கள் தவறு, தொழுகையை கட்டாயம் தொழணும். இன்னைக்கு விடிய விடிய மீலாது கொண்டாடிட்டு சொபோ சொல்லாம படுப்பாங்க, அப்படி சரியத்துல சொல்லல. அது நாங்க சொபோ சொல்லுவோம் அதன்னு சொல்லி மீலாது கொண்டாடுவது கூடாது என்று சொல்லல. இன்னைக்கு இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பத்தாவல ஹதீசியா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்துல சொல்லுவாங்க, இந்த மௌலிதுகள் செய்ய பைத்து மௌலிதுகளை ஓத பைத்து ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த மௌலிதை நீ நிப்பாட்டாத, அந்த தவறு நிப்பாட்டு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு நாங்க வருகிறோம். ஜும்மா கடமை கட்டாயமான ஒரு கடமை. இந்த ஜும்மாக்கு வரக்கூடிய நாங்கள் இன்னைக்கு ஜும்மாக்கு வந்தாலே பெரிய யோசனையோட நீக்கோணுமே, செருப்பை வச்சிட்டு வர பயம், 750 ரூபாய்க்கு மண்ணை போட்டுருவானுங்களே தாசை சீக்கணும் வைத்துருவாங்க, இப்படியான ஒரு நிலைமை, செருப்பு கழுவு போகுது. அப்ப இந்த ஜும்மாக்கு வாரத்தாலதான் இந்த செருப்பு கழுவு போறேன்னு சொன்னால் ஜும்மா தொழ வேணாம் ஜும்மாக்கு வர வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த செருப்பு கழுவு போறத நீ பட்டணும். அதுபோல மௌலிது ஓதுவதனால மௌலித மஜ்லிஸ்களை செய்வதனால ஒரு தவறு நடப்பதாக இருந்தால் அந்த தவறத்தான் நிறுத்த வேண்டும் என்று இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. இதை ஆதாரமாக வச்சுக்கொண்டு மீலாது விழா கொண்டாடிட்டு தொழாம படுக்காங்கன்னு சொல்லி மீலாது கூடாதுன்னு இருக்குதான் நாங்க சொல்லுவோம் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இந்த ஜும்மா கூடாது என்றுதான் சொல்ல வேணும், செருப்பு கலவை பொறுத்ததான் நீ பாட்டுவோம். இதான் இந்த மாதிரி பேச்சுகளுக்கு நாங்க வழிவகுக்காம கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, சேகுமான குத்தம் சொல்லுவாங்க, இந்த தரீக்கத்தில் எல்லாம் நல்ல மானா அவங்களோட முறியதுகள் தொழ மாட்டாங்க. இதுக்கு சேகுமாறு பொறுப்பு இல்லை. இன்னைக்கு எந்த தரீக்கா காதிரியாவாக இருந்தாலும் சரி ஷாவிரியாவாக இருந்தாலும் சரி ரிஃபாயியாக இருந்தாலும் சரி எந்த தரீக்காவுடைய மசாயகுமார்களும் தன்னுடைய முறியதிகளுக்கு தொழுகையை பற்றி தான் முக்கியமாக சொல்லி காட்டுவாங்க. தொழ வேணும்னு அவங்க யாருக்கும் சொல்லல. இன்னைக்கு முறியதிங்கள் தொழலாட்டி அவங்க பொடுபோக்களை தொழாமிப்பாங்க. இன்னைக்கு டிரெக்டாக சேகுமாற சொல்லுவாங்க, அவங்க வந்து அவனோட சேகுமாறு இதை பார்க்க இல்லைன்னு சொல்லி. அப்படி என்ன சொன்னாக்கா, இப்ப சேகுமாறு சொன்னது பிறகு முதல் முதல் யாரை தொலை சொன்னான், அல்லாஹு தஆலா தான் தொழுகை பத்தி வாக்கியமு சொலா தொழுகையை சரியான முறையில் நீங்கள் தொழுது வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் தொழாம, அதனால அல்லாஹ் சரி என்று சொல்ல முடியுமா? நவுது பில்லாஹி மின்ஹா. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உம்மத்துமார்களை தொழுகையை பத்தி சொல்லி காட்டினாங்க, சரியான முறையில் நீங்க சொல்லுங்க, இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையில வித்தியாசம் எது தெரியுமா, இந்த தொழுகை தான் என்று சொல்லி காட்டினாங்க. அவங்களோட உம்மத்துமார்களை சேர்ந்த எத்தனையோ ஆயிரம் பேர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். இதனால அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறு அவங்க சரியில்லை என்று சொல்ல முடியுமா? இதே போலதான் தரீக்காவுடைய மசாயிக்குமார்கள் தொழுகையை பற்றி ஒவ்வொரு முறியதுக்கும் கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இமாம் உஸ்தைலான் ஷேக் முஸ்தபா பாவாதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மீசான் மாலை என்று சொல்லக்கூடிய அவங்களோட அகீதா பத்தி சொல்லக்கூடிய அரபு தமிழ் பாஷையில எழுதுகிறாங்க. அரபு தமிழ் செந்தமிழ், அதாவது வடிவத்தில் வந்து அரபா இருக்கும் அது தமிழ் தான். அந்த தமிழ் மொழியில அவங்க எழுதினாங்க எல்லா வழிகேட்டு கொள்கை பின்னால வரக்கூடிய கொள்கையை பத்தி 125 வருடங்களுக்கு முன்னால எழுதினாங்க. அதுல அவங்க எழுதுறாங்க தொழுகை விட்டவனுக்கு உதாரணத்தை எழுதுறாங்க.
எப்படி தொழுகையை விட்டவன் தொழாதவன் எப்படி யாரை போல தெரியுமா, தலை இல்லாத முண்டத்தை போலன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து நாங்க கை இல்லாத மனிதர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம், கால் இல்லாத மனிதர்களை வாழ்கிறதை பார்க்கிறோம், கையும் காலும் இல்லாமல் முடமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் தலை இல்லாத எந்த மனிதருக்கும் வாழ முடியாது. இந்த அளவுக்கு இமாம் ஷேக் முஸ்தபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தொழுகையை பத்தி அவனை கிரந்தத்துல எழுதுகிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள முரீதுகள் தொழாட்டி அவங்க அதுல குத்தக்காரர் அல்ல. அவங்க வந்து இன்னைக்கு எல்லா தரீக்கத்திலையும் பையத்து செய்யும் பொழுது ஒவ்வொரு ஷேகுமார்களும் அவங்க முரீதிங்களுக்கு முத முத தொழுகையை தான் சொல்லுவாங்க. எனவே தொழுகையுடைய விஷயத்தை நாங்க கண்டிப்பாக அதை பேணிக் கொள்ளணும். அதே போல் இன்றைக்கு அநேகமான அனாச்சாரங்கள், தேல்வில்லாத பார்வைகள், ஹராமான பார்வைகளை பார்க்கிறார்கள். அதே போல ஹராமான மதுக்களை குடிக்கிற இன்னைக்கு மது அருந்துவது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது உலகத்துல. இன்னைக்கு மது குடிக்கக்கூடிய இன்றைக்கு மது குடிக்காட்டி இன்றைக்கு சாராயமோ ஏதோ ஒன்று விஸ்கியோ பிராண்டியோ அது குடிக்காட்டி வேற ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க என்று அப்படியான ஒரு முறைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு குடிக்கிறது அவ்வளவு ஒரு சர்வசாதாரணம். இந்த டீ பிளேன் டீ குடிக்கிய மாதிரி இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் அவங்க இந்த மதுக்களை ஹராமான அந்த கூடாது இஸ்லாத்துல விளக்கப்பட்டவைகளை அவங்க மது அருந்தாங்க. இவைகளை எல்லாம் நாங்க தவிர்ந்து கொள்ளணும். அதே போல நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய மஹப்பத்து இருந்தால் தான் அதுதான் அவன் தான் மூமின். அவனுடைய அமல்கள் தான் மஹப்பத்து இல்லாத எந்த அமலையும் அல்லாஹாக்கு சுபஹான ஹுவத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே அல்லாஹாக்கு சுபஹான ஹுவத்தாலா எம் அனைவர்களையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. எங்கள் அனைவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து ஈர் உலகிலும் ஜெயம்பட்ட சாலிஹான கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வா ஆகிரு தஅவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வமா தௌஃபிகி இல்லா பில்லாஹ். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப்.